ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, இந்தியன் பாலிட்டிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 10 questions வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 12th question தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம தமிழ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், லைவ் டெஸ்ட் வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ 6வது புக்கு, 7வது புக்கு, 6th, 7th இப்போ நியூ புக் வந்து முடிச்சிடும். இப்போ 8th புக் வந்து போயிட்டு இருக்கு. அது யாருன்னா இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா, ஸோ அந்த டெஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, பார்க்க தயாராகிடுங்க. நம்ம அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும், பிளேலிஸ்ட்டும் தனியாக இருக்கும், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கிலேருந்து அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க, வாங்க நம்ம லாஸ்ட் இடையில ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருந்தோம், அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவரே என கூறும் விதி எது? ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதி 53A தாங்க. ஓகேங்களா? ஏன்னா விதி 53 தான் என்ன சொல்லணும்னா, மத்திய அரசோட அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவருக்கு வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடியது 53ங்க. ஓகேங்களா? அதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 53ல் 2. ஓகேங்களா? ஸோ 53ல் 2 தான் என்ன சொல்லுறேன்னா, இந்த முப்படைகளோட பாதுகாப்பு படையோட தலைமை தளபதியாக யார் இருப்பாரு, குடியரசுத் தலைவர் வந்து இருப்பாரு அப்படின்னு வந்து 53 வந்து சொல்லுதுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து இந்த வீடியோக்கான இப்போ 10 questions பார்க்கலாம். சரி, நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவரை பற்றி தான் நம்ம 10 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ துணை குடியரசு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக முக்கியமான விஷயம் எல்லாமே இதை நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஓகேங்களா? சரி, 1st question பார்க்கலாம் பாருங்க. கூட்டுறை கவனி துணை குடியரசுத் தலைவர் பதவி இந்தியாவின் 2வது உயர்ந்த பதவி. பகுதி 5 விதி 63 முதல் விதி 71 வரை வழங்கப்பட்டுள்ளது. மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ மறைமுக தேர்தல் மூலமாக என்ன பண்ணப்படுறாரு, தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சூப்பர் கேஸ், அனைத்துமே சரி, டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா இந்தியாவோட 2வது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர் தான். பகுதி 5 விதி 63 முதல் 71 வரை தான் இது வழங்கப்பட்டுள்ளது. மறைமுக தேர்தல் மூலமா என்ன பண்ணப்படுறாரு, இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஓகேங்களா? அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர், அனைத்துமே சரி. அடுத்து 2வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. ராஜ்யசபாவின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் என கூறும் விதி எது? ஸோ ராஜ்யசபாவின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி எது? சூப்பர், இதுக்கான ஆன்சர் எதுங்க, சி தாங்க இதுக்கான ஆன்சர், விதி 89. ஸோ விதி 89 தான் என்ன சொல்லுதுன்னா, ராஜ்யசபாவோட தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு அடிச்சு சொல்லுதுங்க. ஓகேங்களா? ஆனா விதி 64 என்ன சொல்லியிருக்கின்றனா, துணை குடியரசுத் தலைவர் வந்து ராஜ்யசபாவின் பதவி வழி தலைவர் அப்படின்னு இருப்பார். ஓகேங்களா? அப்ப நல்லா பாருங்க, பதவி வழி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்தீங்கன்னா 64. இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பதவி வழி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 64. இது ராஜ்யசபாவின் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா விதி 89. ஓகேங்களா? அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், பதவி வழி தலைவர் அப்படின்னா 64, ராஜ்யசபாவின் தலைவர் அப்படின்னு வந்தா விதி 89. ஓகேங்களா? அடுத்து, குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ள போது துணை குடியரசுத் தலைவர் அவரின் பொறுப்புகளை கவனிப்பார் என கூறும் விதி எது? பாருங்க, குடியரசுத் தலைவரோட பதவி வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுதுங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பதவி வந்து நீக்கப்படுறாங்க, இல்ல யாராவது இறந்துடுறாங்க, இல்ல வந்து ஏதோ ஒரு இதுல வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க, ஏதோ ஒரு ஆகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட பொறுப்புகளை கவனிப்பார் என சொல்லக்கூடிய அந்த விதி எது? சூப்பர், எதுங்க, விதி 65. ஓகேங்களா? அப்ப சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ விதி 63 பொறுத்தவரும் துணை குடியரசுத் தலைவர் பதவி ஒருத்தர் இருப்பாருன்னு சொல்றதுதான் அது. 64 நம்மளுக்கு தெரியும், ராஜ்யசபாவோட பதவி தலைவர்னு சொல்லியிருக்கோம். 65 தான் சொல்லுதுங்க, குடியரசுத் தலைவர் இல்லாதப்போ குடியரசுத் தலைவரோட பதவிகளை துணை குடியரசுத் தலைவர் கவனிப்பார் அப்படின்னு சொல்லுதுங்க. ஓகேங்களா? சரி, 66 பத்தி தெரியும், அவரோட மறைமுக தேர்தல். ஸோ துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து ஒரு மறைமுக தேர்தல் பத்தி சொல்றதா வந்து விதி 66. ஓகேங்களா? அப்போ இங்க 65 தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க முடியாதவர்கள் பாருங்க, 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க முடியாதவர்கள் யாருன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். லோக்சபா உறுப்பினர்கள், அவங்க பாராளுமன்றத்தோட 2 உறுப்பினர்களும் என்ன பண்ண முடியும், ஓட் போட முடியுங்க. அப்போ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேருமே ஓட் போட முடியும், கரெக்ட் தான். ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள், ஓகேங்களா, அவங்க ராஜ்யசபாவில் நியமிக்கப்படுற அந்த நியமன உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓட் போட முடியும், இதுவும் கரெக்ட் தான். சட்ட மேலவை உறுப்பினர்கள் இது தாங்க இல்லை. ஓகேங்களா? அப்போ சட்ட மேலவை உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ண முடியாது, ஓட் போட முடியாது. அப்ப டி தான் வந்து இங்க சரியான ஆன்சர். அடுத்து, துணை குடியரசுத் தலைவரின் தகுதிகளில் பொருந்தாதது எது? பாருங்க, துணை குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள்ல பொருந்தாதது எது? நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணுங்க, நான் ஒண்ணு சொல்லிட்டு வந்துருக்கேன். இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும். ஆமாங்க, இந்தியாவோட குடிமகனா இருக்கணும். 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். ஓகேங்களா?
இதுதாங்க தவறு. ஏங்க, ஏன்னா 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், ஓகேங்களா? ஸோ 18 வயது இல்லை, 35 வயது நிரம்பியவராக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து போட்டியிட முடியும், ஓகேங்களா? ஸோ 90-20 வந்து போட்டியிட முடியாது. அப்போ 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அதே போல மாநிலங்களவையில் உறுப்பினரான தகுதி வாய்ந்தவராக இருக்க வேண்டும். ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். அரசாங்க ஊதியம் பெறும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது, இதுவும் கரெக்ட் தான், ஓகேங்களா? அப்போ இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிரம்பி இருக்கணும், மாநிலங்களவை உறுப்பினர் தகுதி இருக்கணும், அரசாங்க ஊதியம் வாங்கல அந்த பதவியில் இருக்கக்கூடாது. அடுத்து 6வது கொஸ்டின், துணை குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டுகள் தீர்மானத்தை முதலில் எங்கு கொண்டு வரப்பட வேண்டும்? இப்போ துணை குடியரசுத் தலைவர் பத்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், அந்த குற்றச்சாட்டோட தீர்மானத்தை எதை எங்க வந்து நம்ம முதல்ல வந்து கொண்டு வரணும் அப்படின்றதான். சூப்பர், எங்க ராஜ்யசபாவில் கொண்டு வரப்பட வேண்டும், ஓகேங்களா? பி தாங்க இதுக்கான ஆன்சர். முதல்ல நம்ம எங்க கொண்டு வரணும், நம்மளோட குற்றச்சாட்டை தீர்மானமா வந்து ராஜ்யசபாவில தான் வந்து கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் லோக்சபாவில கொண்டு வருவாங்க. ஆனா ராஜ்யசபாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுதி பெரும்பான்மை பெற்றா மட்டும்தான் அது நிறைவேற்றப்படும், லோக்சபாவில சாதாரண பெரும்பான்மை பெற்றாலே வந்து என்ன பண்ணப்படும், நிறைவேற்றப்படும். இந்த ரெண்டு வேடும் நீங்க ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? அப்ப முதல்ல ராஜ்யசபாவில கொண்டு வரணும், அறுதி பெரும்பான்மை பெறணும், லோக்சபாவில சாதாரண பெரும்பான்மை பெற்றாலே போதும். அடுத்து 7வது குவெஸ்டின் பார்க்கலாம் பாருங்க, துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கும் முறை அதாவது விதி 67 எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா? பாருங்க இதுல ரெண்டு குவெஸ்டின் வந்து அடங்கியிருக்கு. துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கும் முறை 67B, ஓகேங்களா? அது எந்த நாட்டிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னா எங்கங்க, அமெரிக்காவில இருந்தாங்க எடுத்தாளப்பட்டுள்ளது, பி தான் அதுக்கான ஆன்சர். ஸோ குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கமா இருக்கட்டும், துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கமா இருக்கட்டும், ரெண்டுமே எங்கிருந்து எடுத்திருக்காங்க, அமெரிக்காவில இருந்தா வந்து எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து துணை குடியரசுத் தலைவரின் முடிவு செய்யும் வாக்கு பற்றி குறிப்பிடும் விதி எது? பாருங்க துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்டிங் ஓட் அப்படின்னு ஒரு ஓட்டு இருக்குங்க, அதாவது ராஜ்யசபால ஒரு மசோதா கொண்டு வராங்க, அந்த தீர்மானம் வெற்றி தோல்வியின் சமநிலையில அமையுது, ஓகேங்களா? ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையில் நின்றுச்சு, அப்போ துணை குடியரசுத் தலைவர் ஒரு ஓட்டு போட முடியும், அவர் என்ன பண்ணலாம், அந்த தீர்மானத்தை வெற்றி அடைய வைக்கலாம், அப்படி இல்லாம தோல்வி அடைய வைக்கலாம். அந்த வாட்டு தான் முடிவு செய்யும் வாக்கு, காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஆனா துணை குடியரசுத் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது எல்லாருமே உடன்படணும், அதுக்கு எந்த விதமான இதுவும் வந்து ஏற்படுத்தக்கூடாது, ஆட்சேபம் தெரிவிக்கக்கூடாது. அது எந்த விதி பிரகாரம்னா விதி 100 பிரகாரம், ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, டி தாங்க இதுக்கான ஆன்சர். விதி 100 பிரகாரம் அவரால் என்ன பண்ண முடியும், ராஜ்யசபால ஒரு ஓட் வந்து அவரால் போட முடியும், காஸ்டிங் ஓட்டை. அடுத்து 9வது கூட்டுறை கவனி, குடியரசுத் தலைவர் பொறுப்புகளை கவனிக்கும் போது குடியரசுத் தலைவர் சம்பளத்தை பெறுவார், பாருங்க அது கவனிக்கும் போது டைப்பிங் மிஸ்டேக்கே, ராஜ்யசபா தலைவருக்குரிய சம்பளத்தை பெற இயலாது. பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இதுல குரூப் ஒன் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? சோ இப்ப நடந்த டிஓ குரூப் ஒன் எக்ஸாம் அடுத்தடுத்து நடந்தது இருந்தா அதுல இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் பொறுப்புகளை கவனிக்கும் போது குடியரசுத் தலைவருக்கான சம்பளத்தை பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, அவர் குடியரசுத் தலைவர் வந்துக்கான சம்பளத்தை வந்து பெறுவார். நம்ம பார்த்தாலே எந்த விதி பிரகாரம் அவர் என்ன பண்றாரு, விதி 65 பிரகாரம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்க முடியும், அப்ப குடியரசுத் தலைவருக்கான சம்பளத்தை அவர் வாங்க முடியும். ஆனா அந்த டைம்ல அவர் ஏற்கனவே ராஜ்யசபாவோட தலைவரா இருப்பார்னு பார்த்தீங்க, விதி 89 என்ன சொல்லியிருக்கும், ராஜ்யசபாவோட தலைவர் சொல்லிட்டு துணை குடியரசுத் தலைவர் சொல்லியிருப்பாங்க, அப்ப அதுக்கான சம்பளம் வாங்கி இருந்திருப்பாரு இல்லையா, அப்ப அந்த சம்பளத்தை அவரால் அப்ப என்ன பண்ண முடியாது, பெற முடியாது, எப்போ அவர் குடியரசுத் தலைவர் பொறுப்பு வகிக்கிறப்போ, ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே சரியா இருக்கிறதுனால சீதா இதுக்கான ஆன்சர். அடுத்து குடியரசுத் தலைவர் பொறுப்பு வகித்த துணை குடியரசுத் தலைவர்களில் பொருந்தாதவர், பாருங்க குடியரசுத் தலைவர், ஓகேங்களா? சோ இது வரலும் துணை குடியரசுத் தலைவரா இருந்து குடியரசுத் தலைவர் பொறுப்பு வகித்த அந்த துணை குடியரசுத் தலைவர்கள் பொருந்தாதவர், 4 பேர் கொடுத்திருப்பாங்க, அதுல யார் பொருந்தாதவர் அப்படின்னு பாக்கலாம் பாருங்க. சோ இதுக்கான ஆன்சர் யாருங்க, சூப்பர், யாருங்க, ஹமீத் அன்சாரி, சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா விவி கிரி, பி டி ஜாட்டி, இதயதுல்லா இவங்க மூணு பேருமே என்ன பண்ணிருக்காங்க, குடியரசுத் தலைவர் பொறுப்பு வகிச்சிருக்காங்க, துணை குடியரசுத் தலைவரா இருந்து, ஓகேங்களா? ஆனா ஹமீத் அன்சாரி வந்து குடியரசுத் தலைவர் பொறுப்பு வகித்தல, ஆனா ஹமீத் அன்சாரி என்ன பண்ணிருக்காரு, 2 துணை குடியரசுத் தலைவரா இருந்திருக்காரு, ஓகேங்களா? அப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணனும் அமித் அன்சாரியும் தான் 2 துணை குடியரசுத் தலைவரா வந்து இருந்திருப்பாங்க, ஆனா அவங்களால குடியரசுத் தலைவர் பதவி வகிச்சிருக்க முடியாது. விவி கிரி, பி டி ஜாட்டி, இதயதுல்லா இவங்க மூணு பேரும் குடியரசுத் தலைவர் பதவி வகிச்சிருப்பாங்க, ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கான கேள்வி, இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார், இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? சோ உங்களுக்கான 4 கேள்வி, 4 ஆப்ஷன்ஸ் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்கான ஆன்சர் கொடுத்துறேன். இந்த 10 க்வெஸ்சன் அப்படி நம்ம வேகமா ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் பாருங்க. சோ மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் சொல்லக்கூடிய விதி 53(2), துணை குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சரிதாங்க, ஓகேங்களா? அப்ப அனைத்துமே சரி. அடுத்து ராஜ்யசபாவின் தலைவர் குடியரசுத் தலைவர் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா விதி 89,
குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது துணை குடியரசுத் தலைவர் பதவியில் வகிப்பான்னு சொல்லக்கூடியது வந்து 65. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க முடியாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மேலவை உறுப்பினர்கள். துணை குடியரசுத் தலைவர் தகுதியில் பொருந்தாது வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பறாரு கூடாது, 35 வயது வந்திருக்கணும். துணை குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டுகள் முதல்ல எங்கே கொண்டு வரணும்னா ராஜ்யசபாவில் தான் கொண்டு வரணும். துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கும் முறை அதாவது விதி 67B வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுனா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. துணை குடியரசுத் தலைவர் முடிவு செய்யும் வாக்கு காஸ்டிங் ஓட் பற்றி சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்தீங்கன்னா விதி 100. இது எல்லாமே கரெக்டு தாங்க, ஏன்னா அவர் குடியரசுத் தலைவர் சம்பளத்தை பெறுவார், அப்போ ராஜ்யசபா சம்பளத்தை பெற முடியாது, அதனால ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து குடியரசுத் தலைவர் பொறுப்பு வகித்த துணை குடியரசுத் தலைவர்களை பொருந்தாது வந்து அமித் அன்சாரி, ஏன்னா அவர் ரெண்டு முறை துணை குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார், ஆனால் குடியரசுத் தலைவர் பொறுப்பு வகிச்சிருக்க மாட்டார். ஓகேங்களா? அடுத்து இது உங்களுக்கான கேள்வி, இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நான் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் நாளைக்கு போகிற வீடியோ நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம இதே போல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ஒரு பக்கம் போட்டுன்னு இருந்தோம், அப்புறம் டெய்லி 10 questions வந்து ஜிகே க்வெஸ்டனும் போட்டுன்னு இருந்தோம். அது கண்டிப்பாக நம்ம முடிஞ்சளவுக்கு இன்னைக்கே நான் ஈவினிங்கே மறுபடியும் நான் அதை வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.